கன்னியாகுமரியில் சர்வதேச சுற்றுலா தலமான கடல் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணி முடிந்து 8 மாதங்களுக்கு பிறகு இன்று சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணி முடிந்து 8 மாதங்களுக்கு பிறகு இன்று திருவள்ளுவர் சிலையை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிலையில் மலர்தூவியும் திமுகவினர் இதை கொண்டாடி வருகின்றனர். இவர்களுடன் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடலில் நடுவே 133 அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலை கடந்த 2000 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் திருவள்ளப்பட்டது. உப்பு காட்டிலிருந்து சிலையை பாதுகாக்க 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணி நடைபெற்று வருவது வழக்கம். இதன்படி இம்முறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணியானது தொடங்கியது. கடந்த 8 மாதங்கள் நடைபெற்ற இந்த பணி முடிவுற்ற நிலையில் இன்று முதல் புது பொலிவுடன் காணப்படும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளுவர் சிலையை பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகளுக்கு திமுகவினர் இனிப்புகள் வழங்கியும் திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் மலர் தூவியும் மரியாதை செய்தனர். இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலை மற்றும் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். ராம்குமார், மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.